பாக்யராஜ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதாநாயகனாக நடிக்கும் துணை முதல்வர் படத்தின் இசையை மீனா, ராதிகா, பூர்ணிமா உள்ளிட்ட முன்னாள் கதாநாயகிகள் பலரும் வெளியிட்டு வாழ்த்தினார்கள். துணை முதல்வர் படத்தை பாக்யராஜ் இயக்கவில்லை, நடிக்க மட்டுமே செய்கிறார். இதில் ஜெயராமும் இன்னொரு நாயகனாக நடிக்கிறார். ஸ்வேதா மேனன் நாயகியாக நடிக்கிறார். ரா விவேகானந்தன் இயக்குகிறார். ஆர் சங்கர், கே ஜி சுரேஷ் பாபு தயாரித்துள்ளனர். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் கதாநாயகிகள் மீனா, ஊர்வசி, ரோகிணி, சுகாசினி, ராதிகா, ரேகா, ஸ்ரீபிரியா, பூர்ணிமா, வடிவுக்கரசி, கோவை சரளா ஆகிய 10 பேர் பங்கேற்றனர். அவர்களை பாடல் சிடியையும் வெளியிட்டனர். இவர்களை சுகாசினி தவிர மற்ற அனைவருமே பாக்யராஜுடன் நடித்தவர்கள். பாக்யராஜ் தன் படங்களை தாய்க்குளத்தை மனதில் வைத்து எடுப்பது வழக்கம். அந்த சென்டிமெண்ட் காரணமாக இந்த முறை தன் படத்தின் இசை வெளியீட்டை நடிகைகளின் தலைமையில் வெளியிட்டுள்ளார். இயக்குனர் பாண்டிராஜ் விழாவில் பங்கேற்று பேசும்போது, சினிமாவில் ஆரம்ப காலத்தில் சாப்பாட்டுக்கே வழியின்றி கஷ்டப்பட்டேன், அதன் பிறகு பாக்யராஜ் மூலம் வளர்ந்து பெரிய ஆளானேன் என்று கூறியுள்ளார். ஊர்வசி பேசும்போது, சினிமாவில் நடிக்க தெரியாமல் இருந்த எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து நடிகையாக்கிய குரு பாக்யராஜ் சார் என்றார். இயக்குநர்கள் பார்த்திபன், ஆர் கே செல்வமணி ஆகியோரும் விழாவில் பங்கேற்று வாழ்த்து பேசினார்கள்.